வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ரியாஸ் கமத் பேசுகிறேன். இந்த வாரம் சூப்பர் ஸ்டார் சண்டேல நம்ம பார்க்க போகிற படம் வந்து இளையராஜாவின் பாவலர் கிரியேஷன்ஸ் பெருமுடன் வழங்கும் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த ராஜா தி ராஜா. இந்த படம் வந்து 1989 வருஷம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி அன்னைக்கு வெளியாச்சு. இசைஞானி இளையராஜா அவர்கள் நம்ம தலைவருக்கு இசையமைத்த முதல் படம். 1977 வெளிவந்த கவிக்குயில் படம். அதுக்கப்புறம் மீண்டும் தலைவருடன் இணைந்த 50ஆவது படம் தான் இந்த ராஜா தி ராஜா. தலைவரும் ஆர் சுந்தரன் அவர்களும் இணைந்த ஃபர்ஸ்ட் காம்பினேஷன் தான் இந்த ராஜா தி ராஜா. இதில் வந்து தலைவருக்கு இரட்டை வேஷம். இந்த ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ராதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இங்கே வந்து 1982 எங்கே கேட்ட குரல் தான் முதல் முறையாக தலைவர் கூட ஜோடியாக நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 83 பாயும் புலி, அப்புறம் துடிக்கும் கரங்கள், சிவப்பு சூரியன், ஒரே வருஷத்தில் 3 படம் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 1984 நான் மகான் அல்ல என்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து 1985 ராஜாதி ராஜா. இது நம்ம தலைவரோட ராதா அவர்கள் நடித்த 6ஆவது படம். அதே போல் நதியா அவர்கள் தலைவரோட இணைந்த முதல் படம். அதே போல் நதியா அவர்கள் திரையில் வேகத்தில் கல்யாணமாகி செட்டிலாத்துக்கு முன்னாடி நடித்த கடைசி படமும் இது தான். இவர்கள் தவிர இந்த படத்தில் மற்ற கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ராஜா என்ற கேரக்டருக்கு கோடீஸ்வரர் அந்த கேரக்டருடைய அப்பாவாக விஜயகுமார், இவருக்கு சித்தியாக வை விஜயா, சித்தியோட அண்ணனாக ராதா ரவி, அவருக்கு தம்பியாக வசந்த், சைக்கிள் ரிக்ஷா ஓட்டும் இவருடைய ஆரம்பகால நண்பராக ஜனகராஜ், வக்கீலாக ஜி ஸ்ரீனிவாசன், ஒரு சண்டை காட்சியில் மட்டுமே தோன்றும் பிரதீப் சக்தி, அதுக்கப்புறம் வந்து செல்வராஜ் நடிகர், அப்புறம் அன்றைய உதவி இயக்குனர் ஆர் சுந்தரன் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து தான் டைரக்டர்னார் பால்வானந்த் அவர்கள். பின்னாடி வந்து அவர் நடிகராக கூட நல்ல ஒரு ரவுண்டு வந்தார். இவர்களோட பார்த்திங்கன்னா நதியாவுக்கு தந்தையாக வினு சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் வந்து முறை மாமனாக ஆனந்த்ராஜ், இந்த வில்லேஜில் வாழ்ந்துட்டுருக்க அந்த சின்ராஸ் இந்த கேரக்டருடைய அம்மாவாக டப்பிங் ஜானகி அவர்கள். இதுதான் படத்தில் இருக்கிற முக்கிய கதாபாத்திரங்கள்னு சொல்லணும். இந்த படத்தோட கதை இயக்கம் திரு ஆர் சுந்தரராஜன் அவர்கள், படத்தின் ஒளிப்பதிவு ராஜா ராஜன், திரைக்கதை வசனம் திரு பஞ்சு அருணாச்சலம் அவர்கள், சண்டை பயிற்சி ஹார்ஸ் பாபு, நடனம் சுந்தரம் மாஸ்டர் அவர்கள், படத்தின் படத்தொகுப்பு பி லெனின் மற்றும் பி டி விஜயன் அவர்கள், பாடலாசிரியர்கள் கவிஞர் பிறைசூடன், கவிஞர் வாலி, கங்கை அமரன் மற்றும் கவிஞர் பொன்னடியான், பின்னணி பாடல்கள் யாரும் பார்த்தீங்கன்னா திரு எஸ் பி பாலசுப்ரமணியம், திரு மனோ, பி சுசீலா, எஸ் பி சைலஜா அவர்கள். இந்த படத்தை தயாரித்தவர் இளையராஜா அவர்களுடைய அண்ணன் ஆர் டி பாஸ்கர். நிச்சயமா இந்த படம் நான் பார்க்கலன்னு யாராவது ஒரு ரசிகன் சொல்ல முடியுமா? வாய்ப்பு இருக்காது. ஏன்னா படம் பார்த்தேன்றதை விட எத்தனை முறை பார்த்த அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் நேசித்து ரசித்து இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு படம்னா அது ராஜாதி ராஜா. ஏன்னா அப்படி ஒரு அருமையான படம் தான் இது. பார்க்கறதுக்கு அந்த அவுடோர் லொக்கேஷன்ஸில் அந்த குளிர்ச்சியான லொக்கேஷன்ஸ் ஆகட்டும், தாளம் போட வைக்கிற அளவுக்கான பாடல்கள், அவ்வளோ அருமையான பாடல்கள், அப்புறம் வந்து கண்ணுக்கு குளிர்ச்சியாக ரெண்டு அழகான கதாநாயகிகள், காமெடி, ஃபைட்டு, இப்படி எல்லா அம்சங்களும் நிறைஞ்ச ஒரு நல்ல ஜனரஞ்சகமான ஒரு படம் தான் இந்த ராஜாதி ராஜா. தலைவர் ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார் இந்த படத்தில். அந்த குறிப்பாக அந்த இன்ட்ரடக்ஷனில் அந்த அமெரிக்காவிலேருந்து ரிட்டர்ன் வர சொல்ல அந்த கார் இருப்பேன் ஒன்று அப்படி சும்மா கேமரா தூக்கி போட்டுட்டு அந்த மலையாள கரையோரம் கவி பாடும் குருவி அப்படின்னு ஒரு பாடல் பாட ஆரம்பிப்பார் பாருங்க. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் அந்த கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டுப்பா செம ஸ்டைலிஷாக இருப்பார். குறிப்பாக அந்த ராதாவோட அந்த சாங்கில் அந்த வாகனி ஸ்டுடியோவில் எடுத்த சாங் நான் ஷூட்டிங்லாம் பார்த்துருக்காது. அந்த மீனம்மா மீனம்மா அந்த சாங்கில் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஸ்டைலிஷாக இருப்பார். அந்த செட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது வாகினி ஸ்டுடியோவில் தான் எடுத்தாங்க அந்த சாங்கு. மாமாவும் பொண்ணு கூட அந்த சாங்கில் வந்து சில போர்ஷன்ஸ் வந்து விஜயா சேஷ்மஹலில் எடுத்திருப்பாங்க. அந்த ராஜா ராணி வேஷத்தில் வர மாதிரி அதுதான் அந்த படத்தில். அந்த டைமில் வந்து ஸ்டிக்கரே போட்டாங்க. படம் ரிலீஸ்க்கு வந்து ரெண்டு ஸ்டிக்கர் போட்டாங்க ரெண்டு ஹீரோயின்ஸோட. அதில் நதியா கூட அந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா ராஜா ராணி வேஷத்தில் பாடல் காட்சியில் வர இந்த ஸ்டில் தான் அப்போ வந்து ஸ்டிக்கராக போடப்பட்டது. இந்த படத்துக்கு என்எஸ்சி டிஸ்ட்ரிபியூட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சிம்பு சீனியார்ஸ் டி ராஜேந்தர் அவர்கள் தான். எஸ்டேட்டில் ஒர்க் பண்ணுற யூனியன் லீடராகவும் ராதாவின் அண்ணனாக நடிச்சிருக்கிறவர் சக்கரவர்த்தி. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலைவரோட ஏற்கனவே வந்து ஆரவிந்த் அறவுதரை படத்தில் ஒரு தம்பியாக நடித்தவர் தான். இந்த படத்தில் வந்து யூனியன் லீடராக நடிச்சிருக்காரு. அவரை கொலை பண்ணிவிட்டு தலைவர் மேலே கொலை பழி போட்டுருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுறக்கூடிய சுச்சுவேஷன் ஆகிடும். போலீஸ் தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அப்போது தப்பிச்சு போயிட்டு எப்படி வந்து
உண்மையை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா அப்போதான் அந்த சின்ராசு கேரக்டர் தெரிஞ்சுட்டு சின்ராசு மூலியமாக அவரை வந்து மார்விஷத்தில் அங்கே உள்ள அமுச்சுட்டு அந்த இடத்துல இவர் வந்து தான் ஸ்பை பண்ணி தேடுற கேரக்டராக தான் இருக்கும். இந்த சிமிலாரிட்டி இது பார்த்தீங்கன்னாக்கா ஏற்கனவே நம்ம வந்து போக்கிரி ராஜான்ற படத்தில் இதே போல தான் ஜெயிலில் ஆள் மாறாட்டம் வந்து போக்கிரியை உள்ளே வச்சுட்டு இன்ஜினியர் வந்து வெளியில் வந்துட்டு எப்படியோ வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எவிடென்சஸ்லாம் கேதர் பண்ணாரோ அதே போல் சுச்சுவேஷன் தான் இந்த படத்துலேயும் அமைஞ்சிருக்கும். இதுலேயும் அதை ரிப்பீட் ஆகிருக்கும். ஆனால் பார்க்கறதுக்கு ரிப்பீட்டேஷன் தான், அதே கேரக்டர்ஸ் தான், அதே தலைவர் தான், போக்கி ராஜாவும் அதே ரெட்டை விஷயம், இதிலே இதே போல் இந்த மாதிரி ரெட்டை விஷயம் இருந்திருந்தால் கூட இதில் பார்க்கறதுக்கு ரிப்பீட்டாக இருந்தால் கூட ரசிக்கும்படியாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக அந்த வெகுலியாக நடிக்கிற அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நதியாக ஜோடியாக நடிச்சிருக்கிறது செம்ம கேரக்டருங்க. அது அந்த தாயத்தை கட்டின அந்த வீரம் வந்து சொல்லிட்டு அந்த துண்டில் அந்த தேங்காய் வச்சுட்டு சுற்றிட்டு ஒரு ஃபைட்டு போட இருப்பாருங்க, பிரமாதமான சீக்வன்ஸ் அதெல்லாம் வந்து, அதெல்லாம் ரசிக்காமல் இருக்கவே முடியாது. அவ்வளோ அட்டகாசமான காட்சிகள் அது. ஊட்டியில் எடுக்கப்பட்ட அந்த சாங் இருக்கு அந்த மாதிரிங்க, அந்த தலைவர் அந்த ராதாவோட சாங் வா வா வஞ்சி மலாரு கொஞ்சம் தாத்தா கொஞ்சம் கிளி அப்படின்ற அருமையான பாடல் அது. என்ன சாங்ஸுங்க அது. நான் அந்த நேரத்தில் நான் கேள்விப்பட்டது என்னென்னா இளையராஜா அவர்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டு கம்போசரு, அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மியூசிக் டைரக்டர் ரொம்ப டைம் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க. ஏன்னா இன்றைக்கு கால நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்கள் அந்தளவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 7-1 ஒரு சாங்கு, 2-9 ஒரு சாங்குன்னு இப்படி ஒரே நாளில் 2-2 படத்துக்கெல்லாம் சாங் ரெக்கார்டிங்லாம் பண்ணி கொடுத்துருந்தவர் தான் இசைஞானி அவர்கள். அப்படி நடந்த இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா இப்போ பல படங்களுக்கு போட்டு சில இதை வேண்டான்னு ஒதுக்கிட்டு அவர் கிட்டத்தட்ட ஒரு 8-10 பாடல்கள் இருந்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை அமைக்கணும்னு சொல்லி அவர் ஆர் சுந்தரராஜன் அவர்களை கூப்பிட்டு சொன்னதாகவும் அதுக்கப்புறம் அந்த சாங்ஸை பேஸ் பண்ணி ஒரு கதையை உருவாக்குனதை தான் இங்கே சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி உருவானது தான் பாடல்களை வச்சு கதை உருவாக்கப்பட்டு அதிகம் வந்து படமாக எடுத்து வெற்றி கண்ட ஒரு படமாக தான் இந்த ராஜேந்திர ராஜா அமைஞ்சதுன்னு சொல்லுவாங்க. அப்போது இதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்கு தான் அது. கதைக்கு பாடல் கொண்டு வரலான்னா பாடலுக்கு ஏற்ற மாதிரி கதை கொண்டு வரலன்னா சாதா சாமானிய விஷயம் கிடையாது. இது இந்த மாதிரி அது அமைஞ்சிருக்குன்னு சொல்லணும். கிரேட்டு. அது எல்லாம் நேரங்காலம் எல்லாரோட மனசு, அதாவது குறிப்பாக தலைவர் மனசாகட்டும் இசைஞானி ஆகட்டும் எல்லாம் சேர்ந்து அந்த கூட்டணியில் வந்த வெற்றி படம் தான் இந்த ராஜாதி ராஜான்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த தலைவர் அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது அந்த ஜெயிலில் டோரு கேட்டெல்லாம் காட்டுவாங்க. அது வழக்கமாக பல படங்களை காட்டப்பட்ட இந்த ஏவிஎம் 4th ஃப்ளோரில் வெளியில் இருக்க அந்த ஃப்ளோருக்கான கேட்டு தான் சென்ட்ரல் ஜெயில் அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஜெயிலில் தான் நிறைய வாட்டி தடவை தலைவர் வந்து ஜெயிலிருந்து வெளியில் வரது ரிலீஸ் ஆகிட்டு வரதாகட்டும், இங்கேருந்து அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு உள்ளே கொண்டு போகிறதாகட்டும், பல காட்சிகள் அந்த அதே ஃப்ளோரில் தான் அப்படி தான் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ ஏவிஎம் அவ்வளோ ஒரு பிஸியான ஸ்டுடியோ, ஏவிஎம் வாகினி எல்லாம் அந்த 80s 90s அவ்வளோ படங்கள் ஷூட்டிங் நடந்திருக்கும். குறிப்பாக தலைவர் படங்கள் ரெகுலராக இந்த 2 ஸ்டுடியோவில் மாறி மாறி நடக்கும், இல்லைன்னா விஜயா கார்டனில் இருக்கும், அப்பப்போ பிரசாத் ஸ்டுடியோவில் கூட நடந்துட்டுருக்கோம். இப்படி சென்னையிலே பல இடங்களில் எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ராஜாதி ராஜா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்சியில் வந்து ஜி சீனிவாசன் வந்து ஒரு கேப் போட்டு ஒருத்தர் உட்காந்துட்டு ஒரு டீல் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் யாரும் வேறு யாரும் இல்லை, நம்ம சுந்தரம் மாஸ்டர் அவர்கள் தான். இந்த ரெண்டு பேர் பேசும்போது தான் அந்த தலைவர் வந்து அங்கே மாடியிலேருந்து இறங்கி அதுக்கப்புறம் அவங்கள அட்டாக் பண்ணி அதுக்கு அவங்க ஃபைட்டர்ஸ் வந்து அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கிற அந்த இடம் வேறு எதுவும் இல்லை, ஏற்கனவே குரு சீசனில் கூட வந்திருக்குன்னு நான் சொன்னேன். நான் கௌதமி அவங்க ஒரு இடத்துல ரெய்டுக்கு போயிட்டு அங்கே வந்து அவங்களே மாட்டிக்கும் போது அங்கே தலைவர் வந்து காப்பாற்றுவார்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அந்த காட்சியும் சரி இந்த சண்டை காட்சியும் சரி எடுக்கப்பட்ட இடம் வந்து ட்ரஸ்ட்புரத்தில் அப்போது இருந்த சவரன் காம்ப்ளெக்ஸ்னு ஒரு ஷூட்டிங் காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அங்கே தான் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் எடுக்கப்பட்டது. இன்றைக்கி வந்து அந்த பில்டிங் இருக்குது, ஆனால் வந்து சவரன் காம்ப்ளெக்ஸாக இல்லை, அது ஒரு எக்ஸ்போர்ட் கார்மெண்ட் ஃபேக்ட்ரி மாதிரி ஒன்று இருக்காது. குறிப்பாக இந்த படத்தில் வந்து தலைவர் வர அந்த வால்பாறை வர்தா அந்த மார்வேஷம் இருக்கு இல்லைங்களா, சும்மா கச்சிதமாக இருக்கும், அட்டகாசமாக இருப்பார். எடுப்பான அந்த பல்லுகளை வச்சுட்டு வேறு பிக்கு வச்சுட்டு இந்த ஒத்தக்கண் மாதிரி வந்துட்டு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அந்த வாக்குமூலம் வாங்குறதுக்காக அவர் அட்டன் பண்ணுறது ரொம்ப பிரமாதமான காட்சிகள். அது ரெண்டு ஹீரோயின்ஸுங்க தலைவருக்கு அந்த அந்த லவ்வில் அந்த கொஞ்சம் காட்சிகள் ஆகட்டும், அவங்க டுவேட் அந்த சாங்ஸ் பாடுற சுச்சுவேஷன் ஆகட்டும் ரொம்ப பிரமாதம், பார்க்கறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த காம்பினேஷன்ஸ்க்காகவே நம்ம வந்து படங்களை திருப்பி 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 பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக அமைஞ்சது. அப்போது இன்னமும் அதை பார்த்தா இன்றைக்கும் பார்த்தாலும் அந்த படம் வந்து ஃப்ரெஷ்ஷாக அதை புது படம் ரிலீஸ் ஆகுது நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி தாங்க ஃபீலிங் இன்றைக்கும் இருக்குது. ஸோ இந்த ராஜாதிராஜா பற்றி வந்து சொல்ல ஆரம்பிச்சுனாக்கா அது ஃபுட்டேஜ் பார்த்தே பார்த்தாது அவ்வளோ
விஷயங்களை சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். அவ்வளோ பிரமாதமான ஒரு படம்னு சொல்லணும். நதியா நடித்த கடைசி படம் இதுதான் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா, ராஜதிரஜா. கடைசி நாள் படப்பிடிப்பு அன்னைக்கு அவங்களுக்கு வந்து சென்டாப் பார்ட்டி எல்லாம் கொடுக்கப்பட்டது, அதுவும் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில். அந்த ஒரே ஒரு படம் தான் நதியா கூட நடித்தது. அந்த படமும் ரொம்ப அட்டகாசமாக, என்ன அவங்க காஸ்டியூம் ஸ்டைல் ஆகட்டும், அவங்க டான்ஸ் பண்ணுற மூமெண்ட் ஆகட்டும், ரொம்ப அட்டகாசமாக இருப்பாங்க, அழகாக இருக்கும். போன படம் அந்த கொடி பறக்கத்துலேருந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தலையோட டான்ஸிங் ஸ்டெப்ஸு எல்லாமே அது மாறி போயிருக்கும், ரொம்ப அட்டகாசமாக நாவல்ட்டியாக இருக்கும். அதுக்கு சொந்தக்காரர் வந்து நம்ம சுந்தர மாஸ்டர்கள் தான். அவருக்குன்னு சில சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டெப்ஸ் வரும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சலாம், இது சுந்தர மாஸ்டர் தாங்க அது கொரியோகிராஃபின்னு. அப்படி ஒரு ஸ்டெப்ஸ் அவருக்கு வந்து பிரமாதமாக அமைச்சு கொடுப்பாரு. லைட் மூமெண்ட்ஸ் இருக்கும், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். அதுவும் குறிப்பாக தலைவர் பண்ணும்போது எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குன்றதை நீங்களே நான் சொல்கிறது நம்பலைன்னா இன்னும் அந்த போய்ட்டு யூடியூப்பில் அந்த சாங்ஸை போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களை நான் சொன்னது உண்மையாக நீங்கள் எவ்வளோ கனெக்ட் ஆகும் நீங்கள் பாருங்கள். ஓகே நண்பர்களே, இதுதான் எனக்கு தெரிஞ்ச சில தகவல்கள் ராஜாதிராஜா பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதே போல் அடுத்த வாரம் சிவா என்ற படத்தின் மூலமாக சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடைய விடைபெறுவது உங்கள் நண்பன் ரியாஸ் கேமத். எக்ஸ்ட்ராங்கிற வார்த்தை வந்து அது ஒரு மந்திரங்க, அது அந்த எக்ஸ்ட்ராங்கிறது நம்ம கரெக்டாக நம்ம வந்து பயன்படுத்தினா வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள், எக்ஸ்ட்ரா பேசக்கூடாது, எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடாது, எக்ஸ்ட்ரா தூங்கக்கூடாது, எக்ஸ்ட்ரா புகழக்கூடாது, எக்ஸ்ட்ரா திட்டக்கூடாது, எக்ஸ்ட்ரா அட்வைஸ் பண்ணக்கூடாது. இந்த எக்ஸ்ட்ரா வந்து கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோன்னு வச்சிங்களேன், வாழ்க்கையில் ரொம்ப 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 சந்தோஷமாக நம்ம இருப்போம்.